கோலி டாக் கோலிவுட் நியூஸ். செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா மீண்டும் கூட்டணி. செல்வராகவன் காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி படங்களோட மாபெரும் வெற்றிக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வெளிவந்த பாடல்களும் மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறம் புதுப்பேட்டை படத்துலயும் யுவனோட இசையில பாடல்கள் ஹிட்டா அமைஞ்சது. அதுக்கப்புறம் செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜாவை விட்டு பிரிஞ்சாரு. யுவன் இசையமைக்காம செல்வராகவன் இயக்கன ஆயிரத்தில் ஒருவன், மயக்கம் என்ன, இரண்டாம் உலகம் ஆகிய படங்கள் தோல்வி படங்களாகவே அமைஞ்சது. அதுக்கு பின்னாடி இந்த கூட்டணி மீண்டும் இணைய போதுன்னு செய்திகள் வெளிவந்தது. ஆனா அப்படிப்பட்ட அறிவிப்பு எதுவும் வெளியாகல. யுவன் இல்லாம வெற்றி கனியை பறிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட செல்வராகவன் தன்னோட அடுத்த படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட இணைஞ்சு பணி ஆற்றணும்னு உறுதியா முடிவு செஞ்சிருக்காராம். அதோட அவருடைய ஆரம்பகால படங்கள்ல ஒளிப்பதிவாளரா பணியாற்றி வந்த அரவிந்த் கிருஷ்ணாவோட மீண்டும் இணைய முடியெடுத்துட்டாராம். இதுக்கு முன்னாடியே இவங்க மூணு பேரும் இணைஞ்சு ஒரு படம் கம்பெனி ஆரம்பிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாந்துச்சு. இருந்தாலும் இந்த முறை அந்த பழைய வெற்றி கூட்டணியா முதல்ல இணைஞ்சு ஒரு படத்தை பண்ணலாம்னு நண்பர்கள் நினைச்சிருக்காங்களாம். இந்த படத்தோட தயாரிப்பை தனுஷ் பார்த்துப்பாருன்னு தெரியுது. விரைவில் இது பத்தின அறிவிப்பு வெளியாக இருக்கான்.